மக்கள் போராட்டத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி கட்சி உறுப்பினர்களுக்கு பர்சாத்து தலைவர் அறைகூவல். ஆபாச காணொலி தொடர்பான விசாரணைக்காக மேலும் இருவர் கைது. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் சந்திரகலாயப்பன். கட்சியின் போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காகவே பிரிபூமி பிர்சாத்து மலேசிய கட்சியின் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ளது. பதவிகளை வகிப்பதற்கு அப்பால் கட்சியின் போராட்டத்தை வெற்றியடைய செய்வதில் அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என பிர்சாத்து கட்சியின் தலைவர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கேட்டுக் கொண்டார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள விவசாய கண்காட்சி பூங்காவில் பிர்சாத்து கட்சியின் முதலாவது பொது பேரவையை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். கட்சியின் அமைப்பு சட்டத்தில் செய்யப்படவுள்ள திருத்தங்கள் இக்கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டன. பிர்சாத்து தெளிவான இலக்கை நோக்கி செயல்படுவதையும் பொறுப்புகளை வகிப்பவர்கள் கட்சியின் போராட்டத்துக்கு ஏற்ப தத்தம் பணிகளை ஆற்றுவதையும் உறுதி செய்ய அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படுவது அவசியம் என துன் டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டார். அதிலேயே குறியாக இருந்து கட்சி பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவக்கூடாது. மாறாக சமூகம், சமயம், நாடு ஆகியவற்றை முன்னிறுத்தியே பிர்சாத்துவின் போராட்டம் இருக்க வேண்டுமென துன் டாக்டர் மகாதீர் நினைவுறுத்தினார். அமைச்சர் ஒருவரை உட்படுத்திய ஆபாச காணொலி தொடர்பில் போலீஸ் மேலும் இருவரை கைது செய்துள்ளது. இதுவரை அந்த விவகாரம் தொடர்பில் மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் நேற்றிரவு ஷாலாமில் கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் அப்துல் ஹமீத் பாடூர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. காணொலியில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்கும் தீவிர விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். Rasakan memerlukan masa yang lebih, kita akan memohon daripada untuk mendapat tambahan kiriman. Rumit, kita ni kan, rumit. Kita tidak mahu tersilap dalam membuat mengambil tindakan kita. So, itulah. So, untuk nak mengelak ni masa hadapan, nasihat saya kepada politician ni, jangan bawa buat perkara ni ke depan. Menyusahkan orang. Tak pasal-pasal media mendedahkan cerita-cerita ni. குவாலா குபுபாருவில் பள்ளி மாணவர்களுக்கான போலீஸ் பயிற்சி முகாமை நிறைவு செய்து வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே இன்றுடன் முடிவுக்கு சந்துபோங் தொகுதியின் முன்னாள் இளைஞர் அணி தலைவர் ஹசிக் அப்துல்லா அப்துல் அசீஸ் உட்பட மேலும் இருவரின் தடுப்பு காவல் இன்னும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு நடவடிக்கைகளுக்கு முதுகெலும்பாக விளங்கும் தீயணைப்பு வீரர்களின் அர்ப்பணிப்புக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் செலுத்தப்படுகின்றது. அவ்வகையில் இன்று நடைபெற்ற தேசிய ரீதியிலான தீயணைப்பு வீரர்கள் தின கொண்டாட்டத்தை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா தொடக்கி வைத்தார். கோலாலம்பூர் பர்டேகா சதுக்கத்தை வந்தடைந்த மாமன்னரையும் பேரரசியார் துங்கு ஹாஜா அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவையும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் வரவேற்றார். இன்றைய கொண்டாட்டத்தில் 1500 தீயணைப்பு மீட்பு படையினர் பங்கேற்றனர். மெர்டிகா சதுக்கத்தின் உயரை கடந்து சென்ற அகுஸ்தா AW-139 விமானத்தின் சாகசம் வருகையாளர்களை கவர்ந்திருந்தது. அதைத் தொடர்ந்து மஸ்டீம் படையில் பணிபுரியும் 3 பெண் தீயணைப்பு வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கீழே இறக்கப்பட்டனர். இவ்வேளையில் மாநில அளவில் தீயணைப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளுடன் தீயணைப்பு வீரர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. தீயணைப்பு மீட்பு படையினருக்கு ஆபத்து அவசர கால சேவைக்கான சலுகைப்படி வழங்குவது தொடர்பில் பேரரசர் சுல்தான் அப்துல்லா ஆதரவு தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சலுகைப்படி தொகை குறித்து ஆய்வறிக்கையை தயாரித்து வழங்கும்படி பேரரசர் கேட்டுக் கொண்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் கூறினார்.
Jadi Agong minta satu paper satu paper ringkas untuk dibentangkan kepada beliau dan untuk beliau juga mungkin nak juga main peranan untuk bukan sebenarnya lihat anggota bomba ni adalah front line. Jadi semoga dengan adanya cadangan ataupun sokongan daripada Tuan Agong, kerajaan akan dapat pertimbangkanlah untuk meluluskan critical allowance ini. தீயணைப்பு மீட்பு படையினருக்கான அந்த சலுகைப்படி குறித்த ஆய்வறிக்கை அடுத்த வாரம் பேரரசரிடம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் கூறினார். அந்த சலுகைப்படி தொகையை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இன்னும் ஆலோசித்து வருகின்றது. மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிறுவனமான ஆர்டிஎம் அனலாக் தொலைக்காட்சி ஒளிபரப்பிலிருந்து இலக்கவியல் ஒளிபரப்புக்கு தன்னை தயார்படுத்தி வருகின்றது. அதன் முன்னோடி திட்டமாக நாளை அதிகாலை மணி 2:30 லங்காவி குணங்ராயாவில் அனலாக் தொலைக்காட்சி ஒளிபரப்பு முறை நிறுத்தப்படும். அடுத்த 3 மாத காலகட்டத்தில் நாடு முழுவதிலும் ஆர்டிஎம் அதன் இலக்கவியல் ஒளிபரப்பை விரிவுபடுத்த உள்ளது. மை ஃப்ரீவியூ எனப்படும் அந்த இலக்கவியல் ஒளிபரப்பில் மக்கள் நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிக்கலாம். இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி மை ஃப்ரீவியூ வாயிலாக 15 தொலைக்காட்சி அலைவரிசைகளையும் 6 வானொலி அலைவரிசைகளையும் மக்கள் கண்டும் கேட்டும் மகிழலாம். மை ஃப்ரீவியூ ஒளிபரப்பு நாடு முழுவதும் கிடைக்கப்பெற தொடர்பு பல்லூடக ஆணையும் 44 ஒளிபரப்பு அலை வாங்கிக்கான தளங்களை அடையாளம் கண்டுள்ளது. அதன் வாயிலாக 98 விழுக்காட்டு பகுதிகளுக்கு இலக்கவியல் ஒளிபரப்பு சேவையை வழங்க முடியும். விரும்பிய காணொலிகளை கண்டு ரசிக்கவும் வீட்டிலிருந்தே பொருட்களை வாங்குவதற்கும் ஏதுவாக இணைய சேவையும் இந்த மை ஃப்ரீவியூவில் இணைக்கப்பட்டுள்ளது. அதோடு ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை பதிவு செய்யும் வசதியும் இதில் உண்டு. காலத்திற்கேற்ற இம்மாற்றத்தை சீராக செயல்படுத்தும் நோக்கில் நாட்டின் முதல் ஒளிபரப்பு நிலையமான ஆர்டிஎம் முழு தயார் நிலையில் உள்ளது. டிவிபி T2 டிகோடர் கருவியையும் UHF ஏரியல் கம்பியையும் பொருத்தி மை ஃப்ரீவியூ இலக்கவியல் தொலைக்காட்சி சேவையை மக்கள் பெறலாம். உலகிலேயே முதன்முறையாக அனலாக் ஒளிபரப்பு சேவையை நிறுத்திய நாடு லக்சம்பர்க் ஆகும். கடந்த 2016 செப்டம்பர் 1 அந்நாடு அந்த ஒளிபரப்பை நிறுத்தியது. இலக்கவியல் பொருளாதாரத்தில் மாற்றுத்திறனாளிகள் பின்தள்ளப்படாதவாறு அனைத்து நிலையிலான மக்களும் பயன்பெறும் வகையில் தொடர்பு பல்லூடக அமைச்சு செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் இலக்கவியல் திறன் கல்வியுடன் இன்னும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தெரிவித்தார். நடப்பிலுள்ள தொழில்நுட்ப வசதி அல்லது இலக்கவியல் தொழில்துறை வழி அனைத்து நிலையிலான மக்களும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மேம்பாட்டுக்கும் பங்களிக்க முடியும். தற்போதைய சூழலில் உலகளாவிய நிலையில் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எனவே அது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவது அவசியமாக உள்ளது. அனைவரும் நன்மை பெறும் வகையில் அதன் பயன்பாடுகள் பற்றி அறிந்து கொண்டிருப்பதும் முக்கியமான இருக்கிறது. தலைநகரில் கிரியேட்டிவ் அட் ஸ்கூல்ஸ் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசிய இலக்கவியல் பொருளாதார அமைப்புடன் ஒத்துழைத்து கிரியேட்டிவ் அட் ஸ்கூல்ஸ் திட்டத்தை தொடர்பு பல்லூடக அமைச்சு மேற்கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலக்கவியல் திறன் கல்வி தொடர்பில் படைப்பாற்றல், 3D முப்பரிமாணம், அனிமேஷன், உயிர்கேலி சித்திர தொழில்நுட்பம் ஆகியவை கற்பிக்கப்படுகின்றன. இலக்கவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ விளையாட்டையும் திரைப்படத்தையும் தயாரிக்கும் ஆர்வத்தை மலேசியர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற படைப்புகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கோடிக்கணக்கான வருமானத்தை ஈட்டித் தருவதோடு இளம் தலைமுறையினரிடையே வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என அமைச்சர் சொன்னார். இவ்வேளையில் தொடர்பு பல்லூடக அமைச்சு தொலைத்தொடர்பு துறை நிறுவனங்களான செல்காம், டிஜி, மேக்சிஸ், யூ மொபைல், YTL ஆகியவற்றுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கும் சிறப்பு இணைய சலுகையை கோபிந்த் சிங் தியோ சுட்டிக்காட்டினார். மற்றவர்களின் உதவியை எதிர்பாராமல் சொந்தமாக இணையம் வாயிலாக தொழில் செய்வதற்கான வாய்ப்பு அந்த சலுகையின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
தலைநகரில் கம்பீரமாக நிற்கும் கேஎல்சிசி பெட்ரோநாஸ் இரட்டை கோபுரத்தை வடிவமைத்த அர்ஜென்டினாவின் பிரபல கட்டிடக் கலைஞர் சிசபேலி நேற்று தமது 92வது அகவையில் இயற்கை எய்தினார். பேலியின் மரணம் குறித்து தகவலை வெளியிட்ட அவரது குடும்பத்தாருக்கு அர்ஜென்டினா அதிபர் மொரிஷியோ மக்ரி தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பெருமை கொள்ளும் அளவுக்கு பேலி கட்டிடக்கலை துறைக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக மாக்ரி கூறியுள்ளார். அவர் 1977 1984 வரையில் ஏல் பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை தலைவராக பொறுப்பு வகித்தார். அவரது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படும் 452 மீட்டர் உயரம் கொண்ட கேஎல்சிசி இரட்டை கோபுரம் 1998 கட்டி முடிக்கப்பட்டது. அன்றைய காலத்தில் கேஎல்சிசி இரட்டை கோபுரமே உலகின் மிக உயரமான கட்டடமாக விளங்கியது. இன்றும் இரட்டை கோபுர வகையில் கேஎல்சிசி இரட்டை கோபுரமே உலகின் ஒரே ஒரு மிக பெரிய கட்டடமாக பெயர் பெற்று வருகிறது. திருமண புகைப்பட ஒளிப்பதிவு துறையில் மலேசிய இந்தியர்களின் ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கத்தில் இவ்வாண்டுக்கான மலேசிய இந்திய திருமண புகைப்பட ஒளிப்பதிவாளர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. புத்துராஜியாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் 300க்கும் அதிகமான புகைப்பட கலைஞர்களும் ஒளிப்பதிவாளர்களும் கலந்து கொண்டனர். 5வது ஆண்டாக இந்த MIWPV இந்திய திருமண புகைப்பட ஒளிப்பதிவாளர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திருமண புகைப்படங்களை எடுப்பது, ஒளிப்பதிவு செய்வது தொடர்பான கருத்தரங்கும் கண்காட்சியும் நடத்தப்பட்டன. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக பங்கேற்பாளர்கள் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டதோடு வர்த்தக ரீதியாக இத்துறையில் எவ்வாறு முன்னேறுவது எனும் வழிகாட்டினையும் பெற்றதாக இம்மாநாட்டின் ஏற்பாட்டாளர் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ஃபீல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக்கும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணால் இன்வால்வ்மெண்ட் வந்து பல மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஒரு 10 இயர்ஸ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைவிட்டு கனெக்ட் பண்ணலாம், இத்தனை ஃபோட்டோகிராஃபர் அத்தனை ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் வெள்ளனையாக நம்ம புக் பண்ணிடணும், ஏன்னா கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, நல்ல தரமான ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க, வீடியோகிராஃபர்ஸும் இருக்காங்க. இது வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது. நீங்கள் வந்து சீனியர், நாங்கள் ஜூனியர், அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒரே நல்ல ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாநாடு புகைப்பட கலைஞர்கள் தங்களின் திறன்களை பரிமாற்றிக்கொள்ளும் தளமாகவும் அமைந்ததாக இம்மாநாட்டின் சிறப்பு பேச்சாளர்களான வேதகுமாரும் ஜான்சன் வியும் குறிப்பிட்டனர். And to help elevate each other's skills and to improve on their businesses as well. It's a platform for them to learn and improve themselves. நாடு முழுவதையும் சேர்ந்த இந்திய திருமண புகைப்பட கலைஞர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் இந்த மாநாடு ஒன்றிணைத்திருந்தது. ஃப்ரம் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தா நிறைய திங்ஸ் நான் டெவலப் பண்ணிட்டேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், லைட்டிங்ஸ் அண்ட் தென் ஐ ஹவ் மெட் மெனி ஃபோட்டோகிராஃபர்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவார்ட் வின்னிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ், நிறைய பேர்த்து கூட நான் பார்த்து மிங்கிள் பண்ணி அவங்களோட நாலேஜ் எல்லாம் எடுத்து இப்போ வந்து நான் 2019 நான் வந்திருக்கேன்னா இதுக்கப்புறமும் நான் வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, பட் ரொம்ப குறவுலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் பயப்படுறீங்க, லேடிஸ்னால முடியாது ஒன்றுமே இல்லை பாருங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். இந்த மாநாட்டின் போது சிறந்த புகைப்படங்களை பதிவு செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கியும் சிறப்பிக்கப்பட்டது. குடும்பத்தின் வாகன அணிவகுப்பு இன்று காலை தொடங்கியது. அந்த வாகன அணிவகுப்பு 3 நாட்களுக்கு 10 மாவட்டங்களை வலம் வரும். இந்த வாகன அணிவகுப்பிற்கு தலைமையேற்றிருக்கும் ஜொஹூர் சுல்தான் ஹாலி டேவிட்சன் அதிக வேக மோட்டார் சைக்கிளை செலுத்தினார். அவருடன் அரசு குடும்பத்தினரும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். கப்ரி பந்தய தளத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் சாகசத்தை பார்வையிட்ட சுல்தான் மக்களுடன் நேரத்தையும் செலவிட்டார். இன்றைய அணிவகுப்பு பத்துபஹாட், தங்கா ஆகிய இடங்களை கடந்து இறுதியாக மூவாரில் நிறைவடையும். இந்த 3 நாள் அணிவகுப்பு 240 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியிருக்கும். இந்த அணிவகுப்பின் போது சுல்தான் இப்ராஹிம் அரச குடும்பத்தின் வாகன அணிவகுப்பு தொடர்பான புத்தகத்தை வெளியிட்டார்.
தலைநகர் சுங்கை பசியில் செயல்பட்டு வந்த ஒழுங்கீன மையம் ஒன்று சோதனையிடப்பட்டது. 3 தினங்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆப்ஸ்ககார் சோதனை நடவடிக்கையில் 25 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தனர். ஆப்ஸ் ககார் சோதனை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னதாக அங்குள்ள யாரும் தப்பி ஓடாமல் இருப்பதை உறுதி செய்ய குடிநுழைவுத்துறையினர் அம்மையத்தை சுற்றி வளைத்திருந்ததாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ இந்திரா கைரோல் டிசைமி தெரிவித்தார். ஒழுங்கீன தொழில் மேற்கொள்ளப்பட்டு வந்த அந்த மையத்தின் ஒவ்வொரு அறையும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்நிய நாட்டவர்களை குறிவைத்தே அம்மையம் செயல்பட்டு வந்தது. கைது செய்யப்பட்ட அனைத்து அந்நிய நாட்டவர்களும் பல்வேறு குற்றங்களுக்காக விசாரிக்கப்படுவதாக டத்தோ இந்திரா கைரோல் டிசைமி சொன்னார். மேலும் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அதே மையம் சோதனையிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய சோதனை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டவர்களில் நீதிமன்ற உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டவர்களும் அடங்குவார்கள். புத்தராஜ்யாவில் சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது டத்தோ இந்திரா கைரோல் டிசைமி இவ்விவரங்களை வெளியிட்டார். நேற்று ஜோஹர் பாரு மாநகர சதுக்கத்தில் நடைபெற்ற ஜேடிடி அணிக்கும் திருங்கானு அணிக்கும் இடையிலான ஆட்டத்திற்கு பின்னர் ஜேடிடி ரசிகர்கள் வெற்றி களிப்பில் திகழ்த்தனர். வெற்றியை கொண்டாடும் வகையில் ஜேடிடி அணியினர் கிண்ணத்தை ஏந்தி வலம் வந்தனர். 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 6 முறை மலேசிய சூப்பர் லீக்கில் வாகை சூடியதால் மலேசிய சாதனை புத்தகத்தில் ஜேடிடி அணி இடம்பெற்றது. நடப்பு வெற்றியாளரான ஜேடிடி அணி நேற்று திரங்கானு அணியுடன் களமிறங்கிய ஆட்டத்தில் 3-3 எனும் கோல் எண்ணிக்கையில் சமநிலை கண்டது. இருந்தபோதிலும் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளதால் அதிகாரப்பூர்வமாக ஜேடிடி அணி இப்பருவ வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது. ஜேடிடி ஆட்டக்காரர்களுக்கு அதன் ரசிகர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். Dan tentunya saya berbangga, amat berbangga dengan pencapaian yang kali ke-6 berturut-turut. Satu pencapaian yang tak ada pada saya, belum ada lagi pasukan dalam negara Malaysia ni yang menang selama sepanjang 6 kali berturut-turut. Pasal yang kita akan raikan ni adalah yang suatu yang besar-besaran. So, Alhamdulillah JDT kemenangan yang 6 berturut-turut. Congratulations, tahniah diucapkan kepada semua rakyat Johor dan terutamanya Duria Mahmudia Tunku Mahkota je yang banyak bersupport player-player dan banyak memberi jasa kepada negeri Johor lah. Kita berbuat hati dengan kita menghargai selama ni Tengku Mahkota Johor banyak memberi bangkitan kepada tim-tim JDT. வானவெடிகளை வெடித்தும் ஜேடிடி அணியின் வெற்றியை அதன் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இத்துடன் இன்றைய நமது செய்தியறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சாயாங்கி மலேசியாக்கு.